Hi friends, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கலாம் நல்லா இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இதே மாதிரி சப்ஸ்கிரைப் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கீங்களா இது எந்த இடம்ங்க இது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பல்லகாபாளையம் கிராமத்துல இருக்கிற ஒரு மலையில நம்ம இருக்கோம் இந்த மலைக்கு பேர் காப்ரா மலை அப்படினு பேரு இந்த மலை வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த மலை ரொம்ப பெரிய மலை கிடையாது மிகச்சிறிய ஒரு மலை தான் 5 ல இருந்து 7 நிமிஷம்ல கீழ இருந்து இதனுடைய மலையினுடைய உச்சிக்கு நாம நடந்தே வந்தற முடியும் அந்த அளவுக்கு சிறிய மலை தான் ஆனா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மலை இந்த மலையினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இதல மலை கோயில் தான் இந்த மாதிரி இருக்கு இந்த கோயிலுக்கு பின்னாடி பக்கம் மிகப்பெரிய ஒரு குகை இருக்கு அததா நம்ம அந்த கோயில பார்த்துட்டு அத போய் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கு இது காப்ரா மலை அப்படினு சொல்றாங்க இப்ப வழக்கத்துல இருக்கிற பெயர் இதுதான் இதுக்கு முன்னாடி பெயர் வந்து முற்காலத்துல வந்து காப்பார் உள்ள மலை அப்படினு பெயர் இருந்ததாகவும் காப்பாரே இல்லாத மலை அப்படினு பெயர் இருந்ததாகவும் பெரியவங்க வந்து மாத்தி மாத்தி சொல்றாங்க ஆனா இப்போது வந்து வழக்கத்துல இருக்கிற பெயர் வந்து காப்ரா மலை அப்படினு பெயர் தான் நடைமுறையில இருக்கு பாருங்க கோயிலினுடைய முன்பக்கம் இந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து விசேஷமான நாள் கிடையாது விசேஷமான நாட்கள்ல நிறைய மக்கள் வந்துட்டு போவாங்க அதனால எப்பயுமே கோயில்ல கொஞ்சம் கூட்டம் இருக்கும் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் வரல அதனால கோயில்கள் வந்து போட்டப்பட்ட நிலையில இருக்கு இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்கு இந்த கோயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பக்கத்திலேயே பின்புறம் இன்னும் கோயில்கள் இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு பின்புறம் தான் அந்த கோயில்கள் இருக்கு நம்ம அதையும் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம குகைக்கு போக போகிறோம் இப்போது நம்ம கீழே இருக்கிற கோயிலை கடந்து இப்போ அதுக்கு பின்புறமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல மேலே இருக்கிற கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம் இங்கே நம்மளை வந்து விநாயகர் பெருமான் வந்து வரவேற்கிறார் பக்கத்தில் இந்த மாதிரி சிலைகள்லாம் சாமி சிலைகள் தான் இருக்குது எல்லாமே இன்னைக்கு போட்டப்பட்ட நிலையில தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு விசேஷமான நாள் கிடையாது இது முருகரை வந்து வணங்கிட்டு வராங்க இதுக்கும் பக்கத்துலேயே பெருமாள் மற்றும் ஈஸ்வரர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே தனித்தனியா பாருங்க பெருமாள் சன்னதி அடுத்தது நம்ம பக்கத்திலேயே பார்க்க போகிறது ஈஸ்வரர் சன்னதி பெருமாளுக்கும் ஈஸ்வரருக்கும் பக்கம் பக்கமாகவே சிலை வச்சு வழிபாடு நடத்துறது மிகச்சிறப்பு அதோடைய சிறப்பு பக்கத்துலேயே முருகருக்கும் வச்சு நடத்துகிறாங்க இந்த மலையினுடைய ரொம்ப சிறப்பான விஷயம் இது இப்போ நாம் இந்த மலைக்கிட்ட இருந்து அப்படியே பக்கவாட்டில் அந்த கோயிலுக்கு பக்கவாட்டில் நம்ம இறங்கி போனோம்னா நம்ம குகைக்கு போகலாம் குகை வந்து மிகப்பெரிய குகையாகவும் மிக நீளமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது நம்ம இந்த படிக்கட்டு வழியாக இப்போ நம்ம இறங்கி போகிறோம் இறங்கி போகிற வழியில் பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிக்கிறதுக்கு அவசரம் பாருங்கள் அந்த காலத்துலேயே எப்படிலாம் வெட்டி வச்சுருக்கிறாங்க குறைஞ்ச அளவு தான் மழை இப்போ பேஞ்சிருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து தேங்கி நிற்கிற மாதிரி நல்லா அந்த மழைநீர் சேகரிக்கிற அளவுக்கு அப்படியே தொட்டி மாதிரி நல்லா பெருசாக வெட்டி வச்சுருக்காங்க குளம்னு இது சொல்ல முடியாது பெருசாக நல்லா வெட்டி வச்சு சேகரமாகிற அளவுக்கு வச்சுருக்காங்க இங்கேருந்து இந்த மலை மேலேருந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தூரமாக அந்த திருச்செங்கோடு மலை தெரியுது ஈரோடெல்லாம் தெரியுது அப்புறம் பவானி குமாரபாளையம் இப்படியே சங்ககிரி எல்லாமே இந்த மலையிலிருந்து அப்படியே திருமண பக்கம்லாம்
பார்த்தோம்னா எல்லாமே பெரிய பெரிய ஊர்லாம் இருக்குது. இதுக்கு மத்தியில் இந்த மலை இருக்குது, காப்ரா மலை அப்படிங்கிற இந்த மலை இருக்குது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். இப்போ வந்து நாம் இதிலிருந்து நம்ம கீழ்ப்புறமாக இறங்கி போகிறோம். கீழே போனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த குகை, பிரம்மாண்டமான குகை இருக்குது. நம்ம அதுக்கு தான் போகிறோம். போகிறதுக்கு சரியான பாதை இதில் கிடையாது. பார்த்திங்கன்னா ரொம்ப மேடு பள்ளமாகவும் டேஞ்சராக தான் இருக்கும். பார்த்து நம்ம கவனமாக தான் போகணும். அதுதான் போயிட்டுருக்கோம். ஆனால் கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. வாங்க போகலாம். நம்ம இப்போ குகைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். குகைக்கு வந்துட்டோம். பாருங்கள், குகைக்கு போகிற பாதையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே பாதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து நிறைஞ்சதாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். சின்ன குழந்தைகளோ இல்லை கொஞ்சம் நாமளே தடுமாற்றத்தோடு வந்தோம்னாவோ இதுக்கு உள்ள குழியில் விழுந்துறதுக்கும் விபத்து ஏற்படுறதுக்கும் ரொம்பவே வாய்ப்பு அதிகம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்தாகணும். இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், குகைக்கு வந்துட்டோம். பாருங்கள், குகைக்கு இந்த குகை வந்து ஒரே கல், பெருசாக ஒரு பாறை, மிகப்பெரிய பாறை, அப்படி மலை மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அதுக்கு அடியில் தான் இந்த குகையை குடைஞ்சிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடியில் நம்ம நின்ற நிலையிலலாம் போக முடியாது. பாருங்கள், குகையினுடைய வாயில் தான் நம்ம நின்ற நிலையில் தான், நின்ற நிலையில் போக முடியாது. அமர்ந்த நிலையில் தான் இந்த குகைக்கே நம்ம போக முடியும். அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. உள்ளே போக போக குகை மிகப்பெரியதாகவும் நீளமாகவும் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ குகையினுடைய முன்னாடி பக்கம் நம்ம வந்துட்டோம். குகைக்கு முன்னாடி நம்ம இருக்கோம். பாருங்கள், இந்த முன்னாடிலாம் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே இருட்டாக இருக்கிறதுனால நான் என் கையில் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே இந்த குகைக்குள்ளே போகிறது ரொம்பவே பயமாகவும் திக் திக்குன்னு தான் இருக்குது. பாருங்கள், இதனுடைய பக்கவாட்டிலலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழி மாதிரியெல்லாம் பக்கவாட்டில் இருக்குது. அதுக்குள்ளே ரொம்ப தூரம் அப்படியே இப்படி போகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்படியே குனிந்தபடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போகிறோம். இப்போ இந்த குகைகளை வந்து யார் வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிற வரலாறு பற்றிலாம் இங்கே யாருக்குமே தெரியல. இது வந்து போர் வீரர்கள், திப்பு சுல்தான் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த சங்ககிரி மலைப்பகுதியில் மலையில் வந்து இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். போர் வீரர்கள்லாம் அந்த காலத்துலலாம் நிறையா பேர் இருந்தாங்க. அவங்களால உருவாக்கப்படுதா இல்லை நம்ம கொங்கனார் சித்தரையா இந்த சங்ககிரியை சுற்றின மலைப்பகுதியில் நிறைய இடத்துல அவருடைய குகை வந்து இப்பயுமே இன்றளவுமே இருக்குது, ஒருவேளை அவரால் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரலாறுலாம் யாருக்கும் தெரியல. இந்த குகை பாருங்கள், கீழே அப்படி பள்ளமாக இருந்தாலும் மேலே போகும்போது ஒரு மாடி படிக்கட்டு மேலே நம்ம ஏறி போகிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படியே உயரமான இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது. நாங்கள் குனிஞ்ச நிலையில் தான் போகிறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக பயமாக கூட இருக்குது, திக்கு திக்குன்னு தான் இருக்கு. பாருங்க, நிறைய பேர் சொன்னாங்க இதுக்குள்ளே வந்து யாராலையும் போக முடியாது அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. இருந்தாலும் எவ்வளோ தூரம் நம்மளால் போய் பார்க்க முடியும், இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதுக்குள்ளே வந்தோம். இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம்.
இந்த குகையினுடைய அமைப்பை பார்க்கும்போது நிறைய பேர் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சித்தர்களால் உருவாக்கப்பட்டிருக்குமா, இல்லை சித்தர்கள் ஞானிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களால் உருவாக்கப்பட்டிருக்குமா, இல்லை போர் வீரர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களால் உருவாக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பை வச்சு கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து இதை பற்றி தெரியல, கேட்டவங்களுக்கும் யாருக்கும் தெரியல என்னான்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து இந்த குகையை பார்த்துட்டு இதனுடைய அமைப்பை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யாரால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் உங்கள் கருத்தை தெரிவிங்க. அதே நேரத்தில் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனும் அடிச்சுங்க. மற்றவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த குகை இதனுடைய பக்கவாட்டிலலாம் எவ்வளோ பயங்கரமாக போகுது பாருங்கள். எத்தனை பேர் வந்து இதில் வந்து தங்கலாம், அவ்வளோ எவ்வளோ பேர் வேணாலும் தங்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப பயமாகவும் இருக்குது பாருங்கள். இது இவ்வளோ மேடாக இருக்குது மாதிரி, சைடில் பக்கவாட்டிலலாம் ரொம்பவே திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது. கையில் டார்ச் லைட் இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டே இவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி வந்துட்டோம். ஆனால் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு கூட தெரியல. ஆனால் ரொம்பவே பயமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. எதுக்காக இப்படிலாம் வடிவமைச்சாங்க, இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே மேலே இருந்து ஒரு ஒளி வருது பாருங்கள், அந்த இடத்துல மலை மேலே இருந்து அப்படியே அந்த இடத்துல ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. அது வழியாக மழை பெய்கிற தண்ணியெல்லாம் இதுக்குள்ளே வந்து கீழே இறங்கி போகிற மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் ஆனதாக தான் இருக்கும். குகை வந்து வடிவமைக்கும் போது அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இது ஒரு பயங்கரமான ஒரு குகை, ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது பக்கவாட்டில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு இந்த சுற்று வட்டார பகுதியில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு குகை இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வந்து பாதுகாப்போடு வந்து பாருங்கள். தனியாலாம் அதில் வர முடியாது, ரொம்ப ரொம்ப ஆபத்து அதிகம். தனியாக வரவும் கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். வர முடியாதுன்னு சொல்கிறதோடைய வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் தனியாலாம் முயற்சி பண்ணாதீங்க, அதுக்கு தகுந்த பாதுகாப்போடு வேணால் வந்து பார்க்கலாம். ரெண்டு பக்கமுமே பக்கவாட்டில் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு நம்ம தூண் வைப்போம் பார்த்தீங்களா, எப்படி தூண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பாறையில் அப்படியே அந்த பாறையை குறைஞ்சி இங்கே பாருங்கள் தூண் மாதிரிலாம் அப்படியே செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. எந்தளவுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் ரொம்ப பயமாக தான் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் வந்து போக அப்படியே அதிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு குகை, இதை ஒரு சுரங்கம்னு சொல்லலாம். பயங்கரமாக இருக்குது. நாங்கள் பார்த்தோம், அது உங்களுக்கும் இதை பதிவு பண்ணிட்டோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.